ஹே வணக்கம்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, சஜிட்டேரியஸ் அதாவது தனு ராசி, ஹிந்தியில் தமிழில் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன ரிங் ஸ்டோன் போடலாம், அதாவது என்ன ரத்னம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமேவும் மொத்தம் மூணு ஸ்டோன் இருக்குது. மூணு ஸ்டோன்னால் மொத்தம், அதாவது லைஃப் ஸ்டோன், லைஃப் பூரா போட்டுக்கலாம். லைஃப், அவங்களுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டோன் அது. சராசரி வாழ்க்கையில் அவங்கள மேலே மென்மேனும் அதிகப்படுத்துகிற, வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துகிற ஒரு ஸ்டோன். ஓகே, அடுத்தது லக்கி ஸ்டோன். லக்கி ஸ்டோன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத பொருள் திடீர்னு கிடைக்குது, கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லக் வேணும், அதுதான் லக்கி ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாக்கிய ஸ்டோன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளை கிடைக்காம இருக்கிறது, அதாவது பாக்கியம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், அதாவது ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டான தேவைகள் கிடைக்க வேண்டியது. ஒரு கல்யாணம், இதெல்லாம் பாக்கியம். இது வந்து பாக்கிய ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். லக்கி ஸ்டோன் வந்து உங்களுக்கு லக்கு கொண்டு வரும். லைஃப் ஸ்டோன் வந்து உங்கள் லைஃப் சராசரி வாழ்க்கையை இன்னும் மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு லைஃப் ஸ்டோன். மொத்தம் மூணு ஸ்டோன், ஒவ்வொரு ஆளுக்கும் மூணு ஸ்டோன். ஓகேவா? எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டு, யாரும் அவசரப்படாதீங்க. இப்போ சொல்ல போகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஓகே, இவங்களுக்கு என்ன லைஃப் ஸ்டோன் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நான் தனுசு ராசிக்காரன், எனக்கு வந்து லைஃப் ஸ்டோன் சொல்லு, இப்பயே சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மங்களகரமாக சொல்லணுன்னா, எல்லோ சஃபயர், அதாவது புஷ்ப ராகம் உங்களுடைய லைஃப் ஸ்டோன். இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் மேலே மேலே நல்ல நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டாப்பில் போவீங்க. உங்களுக்கு கெட்ட நேரம் வருதா, அப்போ வந்து நார்மலாக ஒரு அந்த கெட்ட நேரத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இது கொடுக்கும். சரி, நான் ஸ்டோன் போட்டிருக்கேன்ப்பா, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் நடக்குது, ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பணம் வரவுலாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ரிங்கு போட்டிருக்கீங்க, ஒரிஜினல் ஸ்டோனாக இருக்குன்னு சொன்னால், அதை என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரொம்ப இப்போ ஒருத்தவன் தண்ணியில் முழுகிட்டு இருக்கிறவனை மேலே மிதக்க வைக்கிறது, அவனுக்கு நீச்சல் தெரியாது, மேலே மிதக்க வைக்கிற ஒரு ஃப்ளோட், அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான், அதோடைய அந்த மாதிரி வேலை தான் இந்த ஸ்டோன்ஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் ரொம்ப சிரமத்தில் ஆழத்துக்கு போகாமல் உங்களை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி, கெட்ட நேரங்களில் உங்களை மேனேஜ் பண்ணி ஒரு நியூட்ரலாக உங்கள் லைஃப்பை நகர்த்திட்டு போவோம். இதுதான் வந்து ஸ்டோனுடைய வேலை, ப்ராப்பர்ட்டி, அதை கொடுக்குற எனர்ஜி உங்களுக்கு. சரி, ஓகே, என் லைஃப் ஸ்டோன் எல்லோ சஃபேர்னு சொல்லிவிடுங்க தனுசு ராசிக்கு. இப்போது லக்கி ஸ்டோன் வேணும், எனக்கு லக்கே இல்லை, எதாக இருந்தால் எது செஞ்சாலும் லக்கு இருக்க மாட்டேங்குது, எதுவும் இதாக மாட்டேங்குது, ஒரு சிறப்பான இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போட வேண்டியது உங்களுடைய லக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் போட வேண்டியது கோரல், அதாவது பவழம், சிகப்பு பவழம் கிடைக்கும் போடலாம் நீங்கள். ஓகே, அடுத்தது எனக்கு வந்து பாக்கியம் வேணும்ப்பா, எனக்கு எனக்குன்னா கடவுள் எழுதி வச்சுருக்கிறான்னு எனக்கு தோணுது, ஆனால் நடக்க மாட்டேங்குது, என்னப்பா பண்ணுறது? அதுக்கும் வழி இருக்குது. ரூபி, ரூபின்னா மாணிக்கம், மாணிக்கம் அந்த கல் இது போட்டு. சரி, ஓகே, இதெல்லாம் லைஃப் ஸ்டோன் சொல்லிட்டீங்க, லக்கி ஸ்டோன் சொல்லிட்டீங்க, பாக்கி ஸ்டோன் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எத்தனை கேரட்டில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டோன், லைஃப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 2 கேரட்டு, அதாவது அது எந்த விரலில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலது கையில் ஆள்காட்டி விரல், கோல்டில் செஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு, அதோடைய மெட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லாயிருக்கும், அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். கோல்டில் ரைட் ஹேண்ட், இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல். ஓகே, இது போடும்போது ஏதாவது மந்திரம் சொல்லுமா சொல்லுங்கள், இன்னும் நல்லது. ஓம் கிராம் கிரீம் கிராம் சா குருவே நமக. ஓகே, நான் சொன்னது எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும், அதனால் இந்த மந்திரத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், பார்த்து படித்து படிச்சுருங்க, முடிஞ்சால் படிங்க, இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதை எப்போ போடணும், எப்பவும் போல் காலில் தான், எந்த கிழமை அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். சரி, ஓகே, அடுத்தது லக்கி ஸ்டோன் ரெட் கோரல், 3 கேரட்டில் போடலாம், கோல்டு சில்வரில் கூட போடலாம். அது எதில் போடணும்னா, ரைட் ஹேண்ட் சைடு ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போடலாம். சரி, ஓகே, அடுத்தது பாக்கிய ஸ்டோன், இது எத்தனை கேரட்டில் போடணும், பாக்கிய ஸ்டோன் ரூபி மாணிக்கம், அதான் அதுவும் 2 கேரட்டு தான். ஓகே, எதில் போடணும், கோல்டில் போடுங்க, வசதி இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி இருக்குது, போடுங்க தாராளமாக இதில் சில்வரில். ஓகே, அப்படியும் எனக்கு வசதி ரொம்ப இல்லைப்பா,
இனிமேல் தான் வசதி ஆகணும், ஏதோ உன் வாய் முகூர்த்தம் பழிக்குதான்னு பார்ப்போம், ஏன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம் சன். அது என்ன இந்த அஞ்சு மெட்டல் கலந்து போடுவாங்களே, ஆஹா டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, பஞ்சலோகம் அந்த மெட்டலில் போடலாம், இல்லைன்னா காப்பரில் கூட போடலாம். சரி ஓகே, இதெல்லாம் இது ஒவ்வொரு நாள் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மெயினானது வந்து லைஃப் ஸ்டோன் தான். லைஃப் ஸ்டோன் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை போடணும். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5-7 மணி வரைக்கும் காலையில். எப்போவும் ஒவ்வொரு ஸ்டோனுமே வந்து வழக்கம் போல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமைக்கு முன்னாடி என்ன, புதன்கிழமை, ஆமாம் சரிதான், புதன்கிழமை நைட்டு சாமி ரூமில் போயிட்டு இந்த மோதிரத்தை, ரிங்கு செஞ்ச மோதிரத்தை, சாரி இந்த எல்லோ சஃபையர் புஷ்பராகம் செஞ்ச மோதிரத்தை பாலில் போட்டு வச்சுருங்க. ஒரு டம்ளரில் பால் போட்டு வச்சுருங்க, அதில் இதை போட்டுருங்க, இன்னொரு டம்ளரில் தண்ணி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு சாமி கும்பிட்டு 5-7 மணிக்குள்ளே எப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சாமி அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு டக்குன்னு அந்த மோதிரத்தை பால்லேருந்து எடுத்து தண்ணியில் கழுவி கையில் போட்டுக்கிங்க, விரலில் போட்டுக்கிங்க. எந்த விரல்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆட்காட்டி விரல் ரைட் சைட் போட்டுக்கிங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். சரி, எவ்வளோ நாளில் எனக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும், குறைஞ்சது 3 மாதம் அதிகபட்சம் 6 மாதம், இல்லை உங்களுக்கு உங்களுக்காகவே இந்த எஃபெக்ட் தெரியும், பாசிட்டிவோ எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, எல்லோ சஃபையர் அதாவது புஷ்பராகம் என்னென்ன பண்ணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, நான் போட்டிருக்கேன்பா ஆனால் என்னென்ன நடக்கும், போட போகிறேன் என்னென்ன நடக்கும் சொல்லி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லோ சஃபையர் பயங்கரமான ஒரு மேஜிக்கல் ஸ்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய இப்போது எல்லோ சஃபையர் போட்ட பிறகு உங்களுக்கு பேர் புகழ், நல்ல செல்வ குலம், நல்ல உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, நான் கூட எல்லோ சஃபையர் போடலாம் இந்த பாயிண்ட்டுக்காக, ஆனால் என் ராசிக்கு அது ஒத்து வராது, அதனால் நான் அதை போடல. அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள், உங்களுடைய லவ்வர், கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, இப்படி யாராவது ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சண்டை காரணமாக பிரிஞ்சுருக்குறீங்க அப்படி இப்படி ஏதாவது ஒன்று, ஓகே எல்லோ சஃபையர் போடுங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்த அன்புக்குரியவர்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நான் மோதிரம் போட்டேன் அவங்களே வந்து பேசுவாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு சும்மா உட்காந்துடக்கூடாது. நீங்கள் ட்ரை பண்ணணும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சாதாரண டைமில் ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று பேசி வச்சுட்டாலும், இந்த மோதிரம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி பேசு அப்படிங்கிற எனர்ஜி அது கொடுக்கும். அதை விட்டுட்டு நான் மோதிரம் போட்டேன் அப்படியே மந்திரம் மாதிரி அந்த பிள்ளைய ஒழிச்சிக்கிட்டு வா அப்படின்லாம்னா நடக்காது கண்ணா, நடக்கவே நடக்காது. புரியுதா? ஓகே ரைட், அடுத்ததை பார்ப்போம். எல்லோ சஃபையர் அதாவது இந்த புஷ்பராகத்தை கோல்டில் போட்டிங்கன்னா இன்னும் பக்காவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் பஞ்சதாது அதாவது ஐம்போன் அதில் கூட செஞ்சு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி எப்பா, எனக்கு ஃபிகர்லாம் இல்லைப்பா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஒரு அறிவாளி புத்திசாலி நான் படிக்கணும் அப்படி இப்படி, ஓகே பண்ணலாம், தப்பே கிடையாது. எல்லா சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு, கல்வி அறிவு வரும், அதாவது படிக்கிறதுக்கான ஆர்வங்கள் வரும், நல்லா படிப்பீங்க, ஞாபகம் வருது இருக்காது, அதே மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல நினைவாற்றலில் இன்னும் படிக்கிறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே அடுத்தது, இப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் படிக்கலை, எனக்கு படிப்பில் விருப்பம் இல்லை, கல்யாண பெண்கள் சொல்கிறேன், அவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு அன்பாக இருப்பீங்க. ஓகேவா, இது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல விதமாக ஒரு எப்படி சொல்கிறது சந்தோஷமாக அப்படி இருக்கும்.
கல்யாணம் ஆன பெண்கள் யாரானா போட்டுக்கலாம், ஆனால் மகர ரசிகர்கள் போடாதீங்க, பிரச்சனை ஆகிடும், அதை விட்டுருங்க. சரி, அடுத்தது வேற என்ன, இந்த லா அதாவது சட்ட சம்பந்தமான படிப்புகள் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த ஸ்டோன் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தோணும், இன்னும் நிறையா படிக்கணும், இது இப்படி அப்படி நிறையா படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும். ஓகே, வேறு ஏதாவது உடல் சம்மந்தமான பிரச்சனைகளை இதை தீர்க்கிறதுக்கு உதவுமா? கண்டிப்பாக ஆகும். ஜாண்டிஸு, தொண்டை இன்ஃபெக்ஷனு, லிவர் பிரச்சனை, லங்ஸு பிரச்சனை, காது பிரச்சனை, பிளட் சர்க்குலேஷனு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஃபேட்டுலன்ஸ், அப்சஸ், அந்த மாதிரி இந்த டியூமர், ஸ்கின் பிரச்சனை, அப்புறம் அந்த ரத்த ஓட்டம், இதெல்லாம் கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணணும்னா நல்ல பூஸ்டப் பண்ணும், சரியாகிறதுக்கோ இல்லை நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கோ. ஆனால் நீங்கள் இதையே நம்பிட்டுருக்கூடாது, சாமி ஒழுங்காக மாத்திரை மருந்தெல்லாம் டைமுக்கு எடுத்துக்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், திடீர்னு ஏதோ ஒரு தொண்டை வலிக்குது, நான் மோதிரம் போட்டிருக்கேன், இப்போ என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குது அப்படின்லாம் பேசக்கூடாது. தொண்டை வலிக்குதுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்குண்டான மாத்திரைகளை வாங்கிட்டு போடணும், சரிங்களா? இந்த மோதிரம் வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான், எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இது ஒரு சப்போர்ட். சரி, ஓகே, நல்ல அற்புதமான கல்லாக வாங்குங்க, பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கே வேணால் வாங்குங்க, போடுங்க. 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? இந்த எல்லோ சஃபேர் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது, சொல்லட்டுமா? ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லோ சஃபேர் கூட என்னென்ன கல் சேர்த்து போடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். டைமண்டு, நீலக்கல், ப்ளூ சஃபேர், அப்புறம் ஹெசோனைட்டு, எமரால்டு, மரகதம், ஹெசோனைட்டா, கார்னட் ஹெசோனைட்டு, இதுதான் கோமேதகம், இதெல்லாம் இவங்களாம் வந்து இந்த 4 டைப்பு கல் போட்டிருக்கிறவங்க எல்லோ சஃபேர் போடக்கூடாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டு உங்களை காலி பண்ணிடுவாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லிடுறேன்.